ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. ஸோ சொன்ன மாதிரி இன்னைக்கு லைவ் வந்தாச்சு. ஸோ இன்னிலேருந்து 6 நாட்கள் 2018க்கான ஆயத்தமாக இந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹோல் செஷன் வந்து 15 நிமிஷத்துக்கு இருக்கும். இந்த 15 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து அன்னைக்கான கண்டென்ட்டை நான் டெலிவர் பண்ணுவேன். அன்னைக்கு நான் என்ன சொல்ல வரணும் அந்த கண்டென்ட்டை நான் டெலிவர் பண்ணுவேன். அதற்கப்புறமா வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு 2018க்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிறதுக்கான உங்களுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2017 ஒரு லுக் பேக். சைக்காலஜியில் சொல்லணும்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நோக்கு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்தில் அப்படின்றத நம்மளே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுறது. இது ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போக முடியும். ஹலோ மிஸ்டர் மணிராஜா. ஸோ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தான் லைஃப்பில் கோல் செட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் ஏன் லைஃப்பில் கோல் செட் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த கோல்லாம் வந்து ரொம்ப ஆசையோடு செட் பண்ணுறோம் நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது, ஆனால் வருஷம் முடியும் போது எதுவுமே செய்ய முடியறதில்ல. ஸோ அப்புறமா எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு நம்மளையும் நம்மளே அசிங்கப்படுத்திக்கிறோம், மற்றவங்களும் நம்மளை கலாய்ப்பாங்க, வருஷம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா தான் பேசுவேன் அதுக்கப்புறமா எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ வந்து இந்த வாழ்க்கையில் வந்து கோல் செட் பண்ணி கம்மியாக இருந்திருக்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக கோல் செட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கோல் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்களா இல்லையான்னு நம்பர் ஒன்று தெரியும். அது மட்டும் இல்லாமல் யாருமே எந்த கோலையுமே செட் பண்ணவுடனே அச்சீவ் பண்ண முடியாதுங்க. எல்லாமே ஒரு பயணம் தான், ஒரு ஜேர்னி. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் நமக்கு எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் உழைக்க வேண்டி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் கோல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். 2017க்கு நீங்கள் ஏதாவது கோல் செட் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி கோல்ஸை நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோல்ஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். கோல்ஸை ரீச் பண்ண முடிஞ்சதுன்னா எந்த கோல்ஸ் எல்லாம் உங்களால் ரீச் பண்ண முடிஞ்சது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கே சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம லைஃப்பில் யூஸ்வலாக என்ன நம்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லக் அப்படின்றது ரொம்ப ஒரு மேஜரான ஃபேக்டர் அப்ளை பண்ணோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லக் அப்படின்றது இஸ் அ சிம்பிளி அண்ட் அவுட்புட் ஆஃப் எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய நாட்களுக்கு நீங்கள் கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்காவது ஒரு நாள் அந்த வேலைக்கான பலன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் வந்து லக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் உழைச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போ உங்களுக்கு லக்கு வருதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னும் எத்தனை மணி நேரம் இல்லை எத்தனை வருஷங்கள் நீங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதுக்காக தான் கோல் செட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 2017 நம்ம திரும்பி பார்க்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் முக்கியமாக உங்களுக்காக வச்சுட்டு இருந்த கோல்ஸ் அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா? அது பர்சனல் கோலாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கோலாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு ஜாபில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு கோர்ஸுக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி அது எந்த கோலாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு கோலில் ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்களா, அந்த கோலுக்கான முதல் முயற்சியை நீங்கள் செஞ்சிட்டீங்களா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் கிட்டேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு விஜய் கண்ணா கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப பர்டினெண்ட்டான கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி செஷனுக்கு. ஸோ அதுக்கான பதிலை நான் எப்பவே சொல்ல முயற்சி பண்ணுறேன். சரி, நம்மளோட சரௌண்டிங்ஸும் நம்மளுடைய சுற்றி இருக்க மக்களையும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறது நமக்கு ரொம்ப தேவையான விஷயங்க. அவங்க தான் ரியாலிட்டி செக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க சொல்கிறது மூலமாக தான் நம்ம நிஜமாகவே இந்த விஷயத்தை ஒழுங்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும், ரைட்? அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஸ்கரேஜ்மெண்ட்னால தான் நம்ம வந்து இன்னொரு 10 அடி முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ டிஸ்கரேஜ்மெண்ட்டோ இல்லை மற்றவங்க வந்து நம்மளால முடியாதுன்னு சொல்கிறதோ அவங்க நமக்கு செய்கிற ஃபேவர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிறது தான் ஒரு வார்னிங். ஸோ அந்த வார்னிங்கெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான பிளானை நீங்கள் அமைச்சிக்கணும். ஸோ அதுதான் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சுற்றி இருக்கவங்க உங்களை திட்டணும், உங்கள் மேலே சந்தேகப்படணும், நீ எல்லாம் ஜெயிச்சிருவியான்னு நினைக்கணும். அப்படி நினச்சாதான் அவங்க நிஜமாவே உங்களை சுற்றி இருக்கவங்க அப்படி இல்லாமல் அவங்க எல்லாருமே நீ எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு கூழ கும்பிட்டு போட்டுட்ருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி கூழ கும்பிட்டு போட்டவங்க தான் வந்து நம்மளை கடைசியில் சாட்சி விடுவாங்க. ஸோ டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்றது லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதுதான் இதுக்கான பதில்.
ஸோ இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ்லேருந்தும் சரௌண்டிங்ஸ்லேருந்தும் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கும் நான் எதை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோல் தாங்க முக்கியம். கார்த்திக் மெக்ஸ்டர் என்ன கேட்குறாருன்னா, ஹவு டு செட் அ கோல் அப்படின்னு கேட்குறாரு. ஹவு டு செட் அ கோல் அப்படின்னா வந்து, முதல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றத நோக்கி பயணிக்கணும், ரைட்? சில பேருக்கு லைஃப்ல வந்து பணம் நிறைய சம்பாதிக்கிறது ஒரு கோலா இருக்கலாம், சில பேருக்கு புகழ் அப்படின்றது ஒரு கோலா இருக்கலாம், இல்ல மக்கள் மதியில ஒரு செல்வா கூட வாழணும் அப்படின்றது கோலா இருக்கலாம். உங்களுடைய கோல் எதுவா வேணா இருக்கலாம், அந்த கோல் நிஜமாவே உங்களுடைய கோல் தானா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கணும். இல்ல மத்தவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக, இல்ல எங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், எங்க கூட இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க எல்லாம் வந்து என்னை பார்த்தா வந்து நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு அவங்க நினைக்கணும், அதுக்காக நான் ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரியான கோல்ஸை தான் நம்மளால லைஃப்ல அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரைட்? சோ அதுதாங்க கோலு. சோ கோலை நீங்க எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரென்சிக்கா செட் பண்ணணும். உங்களுக்கு வாழ்க்கையில என்ன முக்கியம் அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த விஷயத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறது மூலமா தான் உங்களால உங்க கோல் அச்சீவ் பண்ண முடியும். என்னால எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு ராஜேஷ் சர்மா. உங்களால ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்றது ஆக்சுவலா நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். இதுவும் வந்து 2017 நம்ம திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு நல்ல விஷயமா நான் கருதுறேன். சோ அவர் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா நிறைய பேருக்கு இருக்க காமனான க்வெஸ்சன், என்னால எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் எப்படி ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம போகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குங்க. முதல்ல வந்து உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ்லயோ டிப்ரெஷன்லயோ இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல நீங்க அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளில வந்து நீங்க ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அப்படி இல்லாம லேசினஸ்னால, சோம்பேறித்தனத்தினால என்னால இந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செட் பண்ண கோல் ரொம்ப முக்கியமான கோல்னு உங்களுக்கே படலன்னு அர்த்தங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ உங்களுக்கு எப்ப அந்த கோல் இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அன்னைக்குதான் நீங்க அதுக்காக உழைக்க ஆரம்பிப்பீங்க. இன்னொரு விஷயம், நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்றது, நான் எந்த ஒர்க் ஷாப் போனாலும் எல்லாருக்கும் சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு வேலையை என்னால செய்ய முடியல ஏன்னா எனக்கு சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொல்றது நீங்களா இருந்ததுன்னா, ஒன்னே ஒன்று முயற்சி பண்ணுங்க, அந்த வேலையை செய்ய வேண்டிய இடத்துல போய் உட்காந்துருங்க. வேலையை செய்யறோமோ இல்லையோ அது மேட்டரே இல்லை. ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனாலே நீங்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, படிக்க வேண்டிய ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு போய் உட்காந்துருங்க. இல்லை நீங்கள் ஒரு இடத்துல போய் எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருங்க. வேலையை செய்கிறீங்களோ இல்லையோ அது செகண்டரி, பட் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் உட்காடுறீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி உட்காந்துட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் அந்த லேசினஸ்ல இருந்து வெளில வந்துட முடியும், உங்களுக்கு ஃபோக்கஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹவு டு அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் கோல், திரும்ப திரும்ப இதே ஒரு விஷயம் தாங்க. உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ல ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து உங்களுடைய கோல் உங்களுக்கு முக்கியமா தெரியல, அதனாலதான் அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் வருது. ஸோ உங்களுக்கு முக்கியமான மீனிங்ஃபுல்லான ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அந்த கோலுக்காக நீங்கள் கடுமையாக உழைக்க முடியும். சி லைஃப்ல வந்து கோல் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்திடுறாங்க. ஆக்சுவலாக அப்துல் கலாம் சார் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு நபர், மனிதர். அவருடைய கோட் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ட்ரீம் அப்படின்றத பற்றி அப்துல் கலாம் சார் நிறையவே பேசியிருப்பார். அதில் ரொம்ப பிடிச்சமான கோட் எனக்கு என்னென்னா, மை கைண்ட் ஆஃப் ட்ரீம் இஸ் நாட் த ட்ரீம் விச் வில் யூ வில் கெட் வென் யூ ஸ்லீப், மைண்ட் இஸ் த கைண்ட் ஆஃப் ட்ரீம் விச் வில் நாட் லெட் யூ ஸ்லீப் அப்படின்னாரு. அதாவது என்னுடைய கனவுன்றது உங்கள் கனவு தூக்கத்தில் வரக்கூடிய கனவு கிடையாதுங்க, என்னுடைய கனவுன்றது உங்களை தூங்க வைக்காமல் இருக்கிற கனவு அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளுடைய கனவுகள் எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குது, பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம லைஃப்பில் நம்ம முன்னாடி போக முடியும், நம்மளுடைய கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரென்சிக்கான கோல்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ திருப்பியும் உங்களுடைய 2017 போய் நீங்கள் பாருங்கள், 2017 நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் அச்சீவ் பண்ணலை அப்படின்னு பாருங்கள். அப்படி அச்சீவ் பண்ணாததுக்கு காரணம் உங்களுடைய சோம்பேறித்தனமாகவோ உங்கள் லேசினஸாகவோ இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் டைம்ல என்ன பண்ணுங்கன்னா, அந்த வேலையை செய்ய வேண்டிய இடத்துல போய் உட்காந்துருங்க. வேலையை செய்யறோமோ இல்லையோ அந்த வேலையை செஞ்சே தீரணும் போய் உட்காந்துருங்க. அந்த நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா மட்டும் அந்த இடத்துல இருந்து எழுந்து வெளியில வாங்க, அது வரைக்கும் அந்த இடத்த விட்டு வெளில வராதிங்க, ரைட்? அடுத்தது 2017 நீங்க கோலே செட் பண்ணலன்னு வச்சுப்போமே. ஸோ உங்களுடைய முதல் நோக்கம் எதுவா இருக்கணும்னா, உங்களுடைய லைஃபுடைய பர்பஸை நீங்க கண்டுபிடிக்கணும். லைஃபோட பர்பஸை கண்டுபிடிக்கிறது இடத்துல என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான கோல்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த முக்கியமான கோலை நோக்கி நீங்க பயணிக்கணும். அதுக்கு நீங்க அந்த முக்கியமான கோலை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்றத தேடணும். அந்த விஷயத்தை வச்சு அந்த விஷயத்தை சுத்தி உங்களுடைய கோல்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். அப்படி நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கோலை நோக்கி நீங்க பயணிக்க முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்றேன். ஹவு டு ஓவர் கம் டிப்ரெஷன்,
சரி, டிப்ரெஷன் அப்படின்றது கொஞ்சம் ஹையர் லெவலான வார்த்தைங்க. முதல்ல நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம், அப்புறமா ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், அப்புறமா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், பேர்ன் அவுட்னு சொல்லுவோம், அப்புறமா டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன்றது கடைசியில் வர ஒரு விஷயம். பட் நீங்கள் நிஜமாகவே டிப்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அதற்கான பதில் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. நீங்கள் ஒரு நல்ல கவுன்சிலரையோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்டையோ அணுகிறது மூலமாக மட்டும்தான் உங்களுடைய டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கான காரணங்கள், உங்களுடைய விஷயங்களை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஹவு டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ் வித்தின் 2 இயர்ஸ், இது வந்து ஒரு ரொம்ப ப்ராடான கேள்விங்க. உங்களுடைய பிஸ்னஸ்ன்றது நீங்கள் எதுக்காக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். டாக்டர் விஎஸ் ஜிதேந்திரா அப்படின்ற என்னுடைய இன்னொரு பேஜில் இதை பற்றின முதல் வீடியோ நான் போட்டிருப்பேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லையான்ட்டு, அதே இதில் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும் அந்த வீடியோ. 10 ஆண்டர்பிரினர்ஷிப் ரூல்ஸ் இருக்கும், டாக்டர் விஎஸ்ஜே விலாக் அப்படின்ற என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கும். அந்த 10 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக மாற முடியும். பட் நீங்கள் ஆண்டர்பிரினராக ஆகணுமா பிஸ்னஸ் மேன் ஆகணுமான்ற கேள்விகளுக்குமே உங்களுக்கு அந்த வீடியோவில் பதில் கிடைக்கும். அண்ட் புட்டிங் மை எஃபர்ட் அஸ் ஐ சி இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சிலர் கேட்குறாங்க நான் வந்து என்னுடைய ட்ரீமை வச்சுட்டு என்னுடைய இன்ஸ்டிங்க்ட் என்னுடைய எல்லாத்தையும் வச்சுட்டு நானே அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் வந்து என்னால் வந்து அந்த இடத்துக்கு போய் சேர முடியலையே ஏன்னு கேட்குறாங்க. அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வாழ்க்கையில் எல்லாமே நடத்துறாதீங்க. அப்படி அவ்வளோ சீக்கிரமாக எல்லா விஷயமும் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை மேலே நமக்கு இருக்கிற அந்த பற்றே போயிடும். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான சிக்னல்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைங்க, மற்ற எதுவுமே தேவையில்லை. ரைட், நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதுக்கு வந்து நாளைக்கு நடந்துடாது நாளைக்கு நடந்துடாது, ஆனால் அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துறதுக்கான விஷயங்கள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்குதான்னு பாருங்கள். அப்படி நடந்துக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஆக்சுவலாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்புங்க, நீங்கள் அதை நோக்கி பயணிக்கலாம். ஸோ இன்றைய கால் மணி நேரம் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு இதே நேரம் 8 மணிக்கு சந்திப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் இன்னும் கேட்க வேண்டி இருக்க கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வீடியோலேயே நீங்கள் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸுக்கும் நான் நாளையுடைய வீடியோவிலே பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ரைட், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்மளோட அடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறைய பேர் கேட்குறீங்க, நம்மளோட அடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் சென்னையில் நடக்கிறதுக்கு January 5, 6, 7 3 நாட்கள் நடக்கிறதுக்கு. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு HR ட்ரெயினராகவோ இல்லை ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினராகவோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது மூலமாக அதை எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அதை நோக்கி எப்படி பயணிக்கணும்னு தெரிஞ்சுப்பீங்க, ஒரு ட்ரைனிங்க்கு மாடியூல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ட்ரைனிங் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரெயினராக மாறுறதுக்கான பயணத்தை நோக்கி உங்களால் தொடர முடியும். ஸோ இந்த ட்ரைனிங் தமிழில் தான் நடக்கும், பட் வார்த்தைகள் அனைத்தும் இங்கிலீஷில் இருக்கும், டெர்மினாலஜிஸ்லாம் இங்கிலீஷில் இருக்கும். ஏன்னா ஓரளவுக்காவது இங்கிலீஷ் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜாக யூஸ் பண்ணால் தான் நம்மளால் இன்றைக்கி நிறைய விஷயங்களையே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த வார்த்தைகள் இங்கிலீஷில் இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தமிழில் இருக்கும். ஸோ அந்த ஒர்க் ஷாப் வந்து January 5, 6, 7 நடக்க இருக்கு. இந்த வீடியோவோட கமெண்ட்லேயே நான் வந்து அந்த ஒர்க் ஷாப்போட லிங்கை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கிட்டு இந்த ஒர்க் ஷாப்பை வந்து அட்டன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு 20% டிஸ்கவுண்ட் தரேன் இந்த ஒர்க் ஷாப்புக்கு. ஸோ கஷ்டப்படுற ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்கவுண்ட்டை பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா psychologyintamil@gmail.com அப்படின்ற என்னுடைய மெயில் ஐடிக்கு மெசேஜ் அனுப்புங்க, அதற்கான விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இன்றைக்கி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இந்த பயணம் தொடரும், 2 பாகம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.